Hi friends, welcome to Daily Beats Cooking Channel. இன்னைக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நான் ஒரு கப் மைதா வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஜல்லாட வச்சு ஒரு கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சமையல் சோடா, ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர். மில்க் பவுடர்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஒரு கப் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பில்லாத தயிர். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றணும், வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரை கப் சுகர் பவுடர், சர்க்கரை வந்து மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதுதான் அரை கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நொர வர அளவுக்கு நல்லா முட்டையை அடிச்சுக்கணும். இப்போ நல்லா நொர வந்துடுச்சு. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது இது கூட நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேக் வந்து நல்லா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்பாஞ்சியான டேஸ்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து கிடைக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லேயர் லேயராக மாவு வந்து எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வரலை, ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு லேயராக வரலை அப்படின்னா, கட்டியாக இருக்குது மாவுனால் கொஞ்சம் பால் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் உப்பு கொட்டி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. குக்கரில் வந்து கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது, விசிலும் போடாமல் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் டின்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் தழுவிட்டு மைதா மாவு தூவிட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா மைதா மாவை நல்லா சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. தட்டி விட்டுட்டு மிச்சருக்கு மாவு தட்டி விட்டுட்டு நம்ம கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா செஞ்சுக்கோங்க. மாவு வந்து லேயராக வரல அப்படின்னா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லேயராக வர அளவுக்கு. இப்போது நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போது 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு, உள்ளே கேக் வச்சுட்டு அதே மாதிரி கேஸ் கட் விசில் இல்லாமல் 30 மினிட்ஸ் வந்து வேகட்டும் லோ ஃப்ளேமில். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து எடுத்து காட்டுறேன். இப்போது மாவு வெந்துடுச்சா இல்லையான்னு பக்கத்துக்கு ஒரு ஃபோக் வந்து உள்ளே விட்டு பாருங்கள் சென்டரில். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துடுச்சுன்னு அப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ ஆனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சைடில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம், நல்லா டேப் பண்ணிக்கோங்க, தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டிருந்தேன், அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பின்னாடி. இப்போ சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே நான் வந்து ஃப்ரூட் ஜாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட் ஜாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேலே சுகர் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன், சுகர் பவுடர் நம்ம ஆட் பண்ண சுகர் பவுடர் சும்மா டஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி.